நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டன சின்னங்கள் தேசிய மக்கள் சக்தியினால் கைவிடப்பட்ட ரஞ்சன் ராமநாய்க்கு தமிழரசு கட்சியூடாக பயணிப்பதானால் மக்கள் சார்ந்து பணியாற்ற முடியுமா சட்டத்திரணி வி எஸ் தனஞ்சியன் கேள்வி சிக்கப்போகும் கடந்த அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள் அனுர தரப்பினர் அதிரடி நகர்வு தொடர்பின விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை தேசிய தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு இன்னும் ஒதுக்கப்படாத சின்னங்களும் வர்த்தமானியில் உள்ளன செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதியிட்ட வர்த்தமானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தேசிய மக்கள் சக்தியினால் கைவிடப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு காரணமாக நாடாளுமன்ற பதவியை இழந்து நான்கு வருட சிறை தண்டனை அனுபவித்து வந்தார் எனினும் ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தார் எனினும் நீதிமன்றத்தினால் ஏழு வருடங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருந்த ரஞ்சன் ராமநாயக்கவின் சிவில் உரிமையை மீண்டும் கிடைக்கவில்லை அதனை மீள பெற்றுக் கொடுத்து ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு மீண்டும் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வழி செய்து கொடுப்பதாக ரணில் விக்ரமசிங்க வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலையாகி சில வாரங்களுக்குள்ளாகவே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளராக மாறிப்போயிருந்தாா் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் அனுரகுமார திசாநாயக்க தனக்கு பூரண பொதுமன்விப்பு வழங்கி இம்முறை பொதுத்தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்குவார் என்று ரஞ்சன் ராமநாயக்க உறுதியாக நம்பியிருந்தார் அது தொடர்பாக பல்வேறு பதிவுகளையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தாா் எனினும் ரஞ்சன் ராமநாயக்க மீண்டும் அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பாக முழுமையான பொது மன்னிப்பு வழங்கவோ அவரை தேசிய மக்கள் சக்தி சார்பில் வேட்பாளராக களமிறக்கவோ ஜனாதிபதி அன்றதரப்பு முன்வரவில்லை இதன் காரணமாக ரஞ்சன் ராமநாயக்க கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரியவந்துள்ளது முன்னதாக சிங்கள சினிமாவின் பிரபல நடிகர் கமல் அத்தர ஆராய்ச்சியும் தேசிய மக்கள் சக்தியில் வேட்பாளராக களமிறங்க எதிர்பார்த்திருந்த நிலையில் அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியூடாக பயணிப்பதானால் மக்கள் சார்ந்து எதிர்காலத்தில் பணியாற்ற முடியுமா என்ற கேள்வியை எனக்குள் எழுப்பியுள்ளதென சட்டத்தரணி வி எஸ் எஸ் தனஞ்சியன் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று தனது சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுமாறு பல்வேறு கட்சிகளாலும் சுயேட்சை குழுக்களாலும் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய பாரம்பரிய கட்சிகளில் ஒன்றான கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசுக் கட்சியின் ஊடாக தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருந்தேன் ஆயினும் நான் தமிழரசுக் கட்சியில் போட்டியிடுவது தொடர்பாக என்னுடைய நண்பர்களுடனும் நலன் விரும்பிகளுடனும் கலந்துரையாடியபோது பலர் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியில் போட்டியிட வேண்டாம் என ஆலோசனை வழங்கியிருந்தனர் அத்துடன் நான் தமிழரசுக் கட்சியில் போட்டியிடுவதானது உண்மையான தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்தும் எனவும் குறிப்பிட்டிருந்தனர் இருந்தபோதிலும் என்னுடைய நலன் விரும்பிகளின் விமர்சனங்களையும் மீறி தமிழரசுக் கட்சியூடாக போட்டியிடுவதென்று தீர்மானித்திருந்தேன் கடந்த காலங்களில் அந்த கட்சி எம்மவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியிலும் சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட கட்சியாகும் அந்த அடையாளத்தை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருந்தது எனினும் கடந்த சில நாட்களாக கட்சி சார்ந்து நடைபெறுகின்ற சங்கடம் தருகின்ற விடயங்கள் அந்த கட்சியூடாக பயணிப்பதனூடாக எங்கள் மக்கள் சார்ந்து எதிர்காலத்தில் பணியாற்ற முடியுமோ என்ற கேள்வியை எனக்குள் எழுப்பியிருக்கிறது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் மக்கள் சார்ந்த பணியில் முடிந்த அளவிற்கு கடந்த காலங்களில் பணியாற்றி இருக்கின்றேன் தொடர்ந்தும் பணியாற்றுவேன் என்னுடைய மக்கள் சார்ந்த பணிக்கு உங்கள் ஒத்துழைப்புகளை தொடர்ந்தும் வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெறுமாயின் ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பிற்கு அதனை வழங்குமாறு அதன் அளிப்பாளர் வசந்த சமரசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அனுரகுமாரதி திசாநாய்க்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து இருபத்தி நான்காம் திகதி மிகச்சிறிய அமைச்சரவையை நியமித்து மக்கள் எதிர்பார்த்தவாறு முறைகேடுகள் செய்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தேசிய மக்கள் சக்தி திருடர்களுடன் எப்போதும் டீல் பேசாது என்றும் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளாா் இந்த நிலையில் புதிய அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்கள் வழங்கும் தகவல்களும் மிகவும் முக்கியமானவை எனவும் அந்த தகவல்களின் மூலம் நிதிமுறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத வேலைகளை செய்த நபர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக எவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுத்துகிறது என்பதை பொதுமக்கள் அவதானிக்க முடியும் எனவும் சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களே தமக்கு எதிராக சட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு கூறி வருவதாகவும் அவசரப்படாமல் ஆதாரங்களுடன் தகவல்களை பெற்ற பின்னரே இதனை செய்ய வேண்டும் என்பதால் முறையாக செய்வதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்